ஹாய், வெல்கம் டு ஜே டு ஹெல்த் சேனல். நாம் இன்றைக்கி அல்சர்லேருந்து தப்பிக்க என்னெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் தவிர்க்கணும்னு பார்க்க போகிறோம். உணவு பழக்கத்தையும் வாழ்வியல் முறையையும் அலட்சியப்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சனை அல்சர். சரியான நேரத்திற்கு சாப்பிடாது தான் அல்சர் வருவதற்கு முக்கியமான காரணம். வேலைக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்கள் காலை உணவை சாப்பிடாமல் இருக்கிறதால் பலரும் வயிற்றுப்புண் பிரச்சனையால் அவதிப்படுகின்றனர். அல்சர் என்பது வயிற்றில் உருவாகும் புண்கள், உணவு குழாய், இறப்பை மற்றும் சிறுகுடலின் முன்பகுதியில் இருக்கும் உச்சுவரில் ஏற்படும் புண்களை குடல் புண் அல்லது வயிற்றுப்புண் என்கிறோம். இறப்பையில் ஏற்படும் புண்களை கேஸ்ட்ரிக் அல்சர் என சொல்லலாம். உணவு பாதையில் ஏற்படுகின்ற புண்களை ஈசோஃபகல் அல்சர் என சொல்லலாம். சிறுகுடலின் முன்பகுதியில் உள்ள புண்களை டியோடினல் அல்சர் என சொல்லலாம். அல்சர் ஏற்பட என்னென்ன காரணம்னு பார்ப்போம். பாக்டீரியா தொற்று, மன உளைச்சல், அதீத கவலை, தவறான உணவு பழக்கம், சில வகை மருந்துகளை உட்கொள்வது, அதிகமாக காஃபி குடிப்பது, மசாலா கார உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது போன்ற பல்வேறு காரணங்களால் அல்சர் ஏற்படுகிறது. அல்சரில் இருந்து தப்பிக்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்ப்போம். காஃபியில் உள்ள கொஃபைன் வயிற்றின் அமிலத்தன்மை அதிகரிப்பதால் வயிற்று புண்ணால் அவதிப்படுகிறவர்களுக்கு தீராத வயிற்று வலியும் ஏற்படும், நோயின் தீவிரமும் அதிகமாகும். எனவே காஃபியை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். கொஃபைன் அதிகமாக இருக்கும் டீ, சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். காரமான உணவுகள், மசாலா அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுவதால் எதுக்களித்தல் பிரச்சனை அதிகரிக்கும். மிளகாய், மிளகு ஆகியவற்றை மெனுவில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவர்களுக்கு காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பால் குடித்தால் வயிற்றுப்புண் குணமாகும், எரிச்சல் ஏற்படாது என்று சிலர் கூறுவார்கள். இது தவறான ஒன்றாகும். பால் வயிற்றினுள் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு மற்றும் புரதம் நோய் குணமடைவதை தாமதப்படுத்தும். சோடா மற்றும் குளிர்பானங்களுக்கு முற்றிலுமாக தடை போடுங்கள். அதில் உள்ள சிட்ரிக் அமிலம் வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும். குறிப்பாக மது பழக்கம் உள்ளவர்கள் குடிப்பதை நிறுத்த வேண்டும். இந்த பழக்கம் நோயை தீவிரமாக்கும். அது மட்டுமல்லாமல் வயிறு மற்றும் சிறுகுடலில் கடுமையான எரிச்சல் ஏற்படும், வீக்கம் கூட உண்டாகலாம். சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்ப்போம். நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்களை சாப்பிடுவதால் செரிமான மண்டலம் சீராக செயல்படும், உணவுகளும் எளிதாக செரிமானமாகும். நாள் ஒன்றுக்கு 2 கப் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் வயிற்றுப்புண் வராமல் பாதுகாக்கலாம். தயிரில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவுகிறது. தயிரை வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்டு வர சிறந்த பலன்களை பெறலாம். முட்டைக்கோஸில் உள்ள குளூட்டமைன் வயிற்றுப்புண்களை எதிர்க்கும் தன்மையுடையது. இதனால் வயிற்றுப்புண்கள் வராமல் தடுக்கலாம். ஃப்ரெஷ் திராட்சை பழங்களை ஜூஸாக செய்து வாரத்துக்கு 3 முறை அருந்தலாம். கல்யாண பூசணிக்காயின் சதை பகுதியை எடுத்து அதனுடன் ஏலக்காய் 1, தேவையான பனங்கற்கண்டு சேர்த்து வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடித்து வர நோய் குணமாகும் வாய்ப்புள்ளது. அவ்வப்போது புதினா துவையல், புதினாய் சாதம் என ஏதாவது ஒரு வகையில் புதினாவை சேர்த்து கொள்வது நல்லது. வாரத்துக்கு 3 நாட்கள் 1 டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் தேங்காய்பால் குடிப்பது நல்லது. மணத்தக்காளி கூட்டு என ஏதாவது ஒரு வகையில் கீரையை சேர்த்து கொள்வது நல்லது. பாசிப்பருப்பு சேர்த்து கீரை கூட்டு செய்து 1 கப் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வரலாம். உள்ளங்கி, புடலங்காய், பூசணிக்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர் ஆகிய நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.